இந்து மதத்தில் 18 புராணங்கள். இதில் 9வது புராணம் வீரவன்னிய புராணம். அந்த வீரவன்னிய புராணம் என்ன சொல்கிறது? வாதாபி என்ற அசுரனை அழிப்பதற்கு சம்புமா முனிவரை யாகம் செய்ய சொல்லி அந்த அக்னிகுண்டத்தில் வன்னிப்பூச்சை போட்டு நெருப்பை உண்டாக்கி சிவபெருமான் பார்வதி இணைந்து நின்று தனது நெட்டிக் கண்ணிலிருந்து ஆகிலி நீரை தாமரை இதழ் எடுத்து அந்த அக்னிகுண்டத்தில் போட, அந்த அக்னிகுண்டத்தில் இருந்து வீரவானோடு வெள்ளக்குதிரை தோன்றிய வந்தான் வீரவன்னிய மகாராஜா. அவன் வழிவந்தவன்தான் இந்த வீரவன்னியர் கூட்டம். சிவபெருமான் சொல்கிறார், சம்புமா முனிவர் யாகத்தில் உருவானால் உனது ஓத்திரம் சம்பு மகரிஷி ஓத்திரமாகும். வன்னிக்குச்சி நெருப்பில் நீ உருவானால் நீ வீரவன்னியன் என்று அழைக்கப்படுவாய். சிவபெருமானும் பார்வதியுமே நமக்கு தாயும் தந்தையுமாவும். முருகனும் விநாயகரும் உனக்கு சகோதரர்கள். விஷ்ணு நமக்கு மச்சான். வீரவன்னியனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்கிறார்கள். தேவேந்திரன் என்ற இளைய பெண் மந்திரமாலாவை வீரவன்னியனுக்கு திருமணம் செய்திருக்கிறார்கள். இந்த வரலாறு புராணத்தை நாங்கள் சொல்லவில்லை, இந்து மதம் சொல்கிறது. ஆக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீரவன்னியகுல சோத்திரியன். சத்திரியன் என்றால் அரச குலத்தவன், இந்த நாட்டை ஆண்டவன்.